இது சொன்னால் அந்த பையன் அப்படியே வச்சு போய் நிற்கிறான். உடனே சொல்கிறான், எதுக்கு சொல்கிறேன்னா அப்பா அவனை தண்டம் தண்டனும் திட்டினார்னு கோச்சிக்கப்படாது அப்பாட்டு. அப்பா பாவம் இத்தனை நாள் சம்பாதிச்சு உழைச்சிருக்கார், ஏதோ நீ புள்ள தலையெடுத்து சம்பாதிக்க ஆரம்பித்தா அவருக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குமேனுங்கிற, அப்படி இருக்கிற காலத்தில் உனக்கு வேலை கிடைக்கலேங்கிற தாபத்தில் தான் சொல்கிறாரு. வெளியே எந்த அப்பாக்கானும் எந்த அம்மாக்கானும் குழந்தைகள் பாரமாக இருக்குமா? கொடிக்காக்காய் பாரமாக இருக்கும்? இருக்காது. அதனால் உன்னை தண்டோன்னு திட்டினாங்கிறதுக்காக அப்பாட்ட வருத்தப்படக்கூடாது, கோச்சிக்கப்படாது. அதோடு இல்லை, நாளைக்கு இனிமேல் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டேன்னு இப்போ எங்கே சொல்லு என்ன தண்டோன்னு ஏத்து பேசக்கூடாது. அதனால் அப்பா அப்பே நமஸ்காரம் பண்ணி இனிமேல் கிடச்சி கொடுத்தப்பா இனிமேல் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாது இருந்த அப்படின்னு சொல்கிறியா? அது பையன் கதறிட்டோம், அழுதான், அழுதாங்க போயிட்டுவா கேளுங்க. இதான் பெரிய பெரிய வாழ்க்கை வந்தாக்க வேலை கிடச்சிடும், இனிமேல் நம்ம வாழ்க்கை சௌக்கியமாகிடும், செட்டில் ஆகிடும் அப்படிங்கிறதெல்லாம் வேற இருக்கட்டும். எல்லாத்துக்கும் மேலே எப்படி அந்த தர்மத்தை நமக்கு சொல்கிறான், எந்த சமயத்தில் நாம் ஸ்லிப்பாகவோ எதில் கிழவுமோ அப்போ விழாத நம்மளை தூக்கி நிறுத்தணும். அதுதான் பெரியவாளோட அனுகிரகத்தினோட விசேஷம். நிச்சயமாக இப்படி பெரியவா சொல்லலைன்னா அந்த பையனுக்கு குணம் வந்திருக்கலாம், இல்லை யாருக்காக இருந்தாலும் வரலாம். ஏன்னா அந்த சின்ன வயசில் அப்படி சொன்னது ரோசமாக இருக்கு இல்லையா, அது வந்துட்டே இருக்கும் மனசுக்குள்ளே. என்னைக்கானும் வயசான காலத்தில் அப்பா ஒன்றும் இல்லாத ஒரு தூத்தம் கொடுங்கிறத இப்போ சொல்ல இந்த தண்டான்னு பார்ப்போம், இந்த தண்டம் தானே வேண்டியிருக்கோம் உனக்கு அப்படின்னு ஏதாரும் வாய் கொடுக்க பேசலாம். அது வரம்பு மீறக்கூடாதான். மாத்திர தேவோபவ, பிதிர தேவோபவ, ஆச்சாரிய தேவோபவ, ஏதன்னா சொல்கிறது. அப்படி இருக்கிற வாழ்க்கை எவ்வளவு நாம் ஜாகிரதையாக இருந்துக்கணும், எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கும்னா பெரியவா வந்துருக்கு. அதையும் அனுகிரகம் அவள் தான் பண்ண முடியும் அப்படின்னு தெரியுது. அதே போல் பெரியவா சந்திரமலீஸ்வரர் பூஜை பண்ணுறது அப்படியே எல்லோரும் பிரமிச்சு போய் பார்த்துட்டு தான் இருந்திருக்கா. அப்படி அவர் பூஜை பண்ணினதை பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு, எத்தனை பேருக்கு அந்த இன்ஸ்பிரேஷனில் இன்னமும் பல பேர் வீட்டில் சிவ பூஜை நடந்துட்டுருக்கு. இவர் பண்ணின பூஜை, இவர் பூஜை பண்ணி இவருக்கு ஒன்றும் அடைய வேண்டியதில்லை, இவர் இனிமேல் ஜபம் பண்ணி இவர் தபம் பண்ணி பூஜை பண்ணி உபவாசம் இருந்து ஸ்நானம் பண்ணி ஒன்றும் பண்ண வேண்டாம். அது அத்தனையும் கடந்தது, அப்பாற்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் இதெல்லாம் பண்ணுறதுனால எந்த தெய்வம் நமக்கு அனுகிரகம் பண்ணுறதோ அதுவே அவர் தான். அப்போ ஏற்பட்டவர் ஏன் பண்ணினார் அப்படின்னு, உலகத்துக்கு வழிகாட்டிய ஆச்சாரியங்கிற ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தான் பண்ணி காமிச்சா தான். பகவான் கீதையில் தானே சொல்கிறார், எந்த கர்மாவாலையிலையும் எந்த பலனையும் எனக்கு ஆசையும் கிடையாது, தேவையும் இல்லை, ஆனால் நான் விடாத பண்ணிட்டுருக்கேன். உலகம் என்னையே பார்த்துட்டுருக்கு, என்னை முதன் முன்னுதாரணமாக வச்சுட்டுருக்கு. அப்படி நானே பண்ணேன்னா அவரே பண்ணலை நாம் பண்ணுவானேன்னு விட்டுருவா. அதுக்காக நான் உலகத்துக்காக பண்ணி காமிக்கிறேன்ப்பான்னு சொல்கிறாப்பில் தான் பெரியவாடம் பண்ணியிருந்தான். அப்படி பண்ணுற இந்த பூஜையை பண்ணினா கூட உலகத்துக்காக பண்ணால் கூட பெரியவா ஏதோ தண்டத்துக்காக பண்ணலை. இனிமேல் உருகி 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 வா சந்திரமலீஸ்வரர் பூஜை பண்ணுறாப்புல எப்படி இருந்ததுன்னு பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். அந்த அலங்காரம் பண்ணுறதும் அதுவும் பூஜையும் அப்படி சிலது. இதை பார்த்த ஒரு பையனுக்கு ரொம்ப சந்தோஷம், ஆசை. அவன் என்ன பண்ணால், பெரியவா இப்படி அலங்காரம் பண்ணி இப்படி பூவெல்லாம் போட்டு பூஜை பண்ணுறாள் அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணால், நம்ம கையால் பூ வாங்கி கொடுத்து பெரியவா பூஜை பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால் அவன் கடைக்கு போய் கலர் கலராக பூவெல்லாம் வாங்கி அந்த பெரியவா பண்ணிக்கு அலங்காரத்தெல்லாம் பார்த்துட்டு இவன் உட்காந்து தொடுத்து கொடுத்து எல்லாம் பண்ணி ஒரு கூடை நிறையா பூ எடுத்துன்னு வந்தான். பெரியவா பூஜைக்கு உட்காந்துட்டாச்சு. அங்கே கூட இருந்துட்டோம், மாமா நான் மெனக்கெட்டு நான் கடையில் போய் வாங்கிட்டு வந்து தொடுத்து வச்சுருக்கேன், பெரியவா கையால் சுவாமிக்கு போடணும், கொடுங்கோ அப்படின்னு கொடுத்தான். அதை பார்த்தவர் பூ பிரமாதமாக இருக்குது. வாங்கி பார்த்தவர் இப்படி எதேச்சே தூக்கி பார்த்தா நூலில் கட்டின்து. மடத்தில் சம்பிரதாயம் நூலில் கட்டின பூவை உள்ளுக்குள்ளே சந்திரமலீஸ்வருக்கு போடுற வழக்கம் கிடையாது. ஏன்னா ரொம்ப ஆச்சார அனுஷ்டானத்துக்கு பேர் போன இடம். இதை பார்த்தோன்னே வர என்ன நூலில் கட்டின்னு வந்திருக்க அப்படின்னு பொத்துன்னு கூடையோட கீழே போட்டார். இது அந்த பையனுக்கு தெரியாது, வருத்தமாக இருந்தது. இவன் இவ்வளவு சிரமப்பட்டு கடைக்கு போய் வாங்கி தொடுத்து எல்லாம் பண்ணால் இப்படி ஆகிடுது, ஒரு சின்ன அறியாமையினால தப்புனால இப்படி ஆகிடுத்தேன்னு. அந்த குழந்தைக்கோ பாவம் அழுகையாக வருது, என்ன பண்ணுறது
பூ கூட கிழ கிடக்கு, அதுக்குள்ளே பெரியவா பூஜை ஆகிருக்கு, பார்த்துன்னா எல்லாம் முடிஞ்சுது. முடிஞ்சால் பெரியவா உள்பக்கமாக போகாத வெளிப்பக்கமாக வந்தா. வரவா இப்படி கூட்டத்தில் வாழலாம் ஒத்தையாக பார்த்துன்னு ஏதோ குசலெல்லாம் விசாரிச்சுன்னு அனுகிரகம் மண்டே இருக்கிறது. இப்படி எதேச்சியை தினையும் பார்க்குறாப்புல இந்த பூக்கொடியை பார்த்துட்டு, ஏன்னு பிரமாதமாக இருக்குது இந்த பூவெல்லாம், யார் கொண்டு வந்தேன், ஏன் இத்தனை பூ இருக்குது, மேலே கொடுத்துருக்க மாட்டியோ, நான் சுவாமிக்கு சாத்திருப்பேனே அப்படின்னா. உடனே போட்டவர் சொன்ன, இல்லை இல்லை அது ஒன்றும் உபயோகம் இல்லை, எல்லாம் நூலில் கட்டின பூவாக இருக்குது அப்படின்னா. அப்படியா, யார் கொண்டு வந்தா, யாரோ ஒரு பையன் கொண்டு வந்தான் அப்படின்னா. எங்கே இருக்கான் பாரு அப்படின்னா, அந்த கூட்டத்தில் பார்த்தா இந்த பையன் ஓரமாக இருக்கான், கூப்பிடுன்னா வந்தான். நீ தான் கொண்டு வந்தியா இத்தனை பூவும் அப்படின்னா. இது கேட்டோன்னே அழுக வந்துருத்து அவனுக்கு, அழுதும். உடனே உனக்கு வடத்த சம்பிரதாயம் தெரியாதோ, தெரியாது அப்படின்னு. உடனே பெரியவாசரா, பாவம் தெரியாத பண்ணிடுத்தோ, ஆசையாக தான் பண்ணியிருக்கா, ஆனால் தெரியாத பண்ணிடுத்தோ, பாரு இப்போ இத்தனையும் இப்படி கற்பனா போகிறாப்புல ஆகிடுத்து அப்படின்ட்டு இப்படி பேசிண்டே உட்காந்துடா கிழ உட்காந்துட்டு. உடனே அவர்கிட்ட கேட்குறேன், ஏண்டா நூலில் கட்டினா சந்திரமுடீஸ்வருக்கு தானே போடக்கூடாது அப்படின்னு. நான் போட்டுக்கலாமோ, என்ன போட்டுக்கோன்னு சொல்லுவேளா, இல்லைப்படாதுன்னு சொல்கிறதா. உடனே எல்லாத்தையும் போடுவேன் மேலே அப்படின்னா. அந்த கூடையில் இருந்த பூ அத்தனையும் போட சொன்னேன். போட்டால் பூ காட்டில் உட்காந்துருக்கான், அதை பார்க்குறதெல்லாம் கதறது. இந்த பையனுக்கு எப்படி இருந்திருக்கும், அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு அழகாம் விட்டு பார்த்துட்டு திருப்தியாக போயிட்டுவா. இனிமேல் நாளையிலேருந்து நாரில் கட்டி எடுத்துன்னு வா சுவாமி போல. இதான் பெரிய அந்த சந்நிதியில் நம்ம அறியாத பண்ணுற தப்பு கூட எப்படி ஒரு அருளாக மாறிடுறது அப்படின்னு. எல்லாரும் சொல்கிறாளே வருத்தம் பட்டு பாச எல்லாரும் வாங்கோ துன்பப்படுறவாள்லாம் வாங்கோ, உங்கள் துன்பத்தையும் சந்தோஷமாக மாற்றி விடுவார் அப்படின்னு. எப்படி துன்பத்தை சந்தோஷமாக மாற்றுறது, அதில் எக்ஸ்பர்ட்டு பெரியவா தான். நம்ம அறியாத ஒரு தப்பு பண்ணிவிட்டு அங்கே போனால் கூட என்ன ஆகிடுறது, அதுவே நமக்கு ஒரு அனுகிரகமாக ஆகிடுறது. அப்புறம் தான் தோன்றுறது, இவன் தெரியாத நூலில் கட்டினது என்னாச்சுன்னர். நாரில் கட்டின்னு தான் சந்திரமுடீஸ்வருக்கு தான் பேர்க்கும், இவன் தப்பாக நூலில் கட்டினத்தினால என்ன எடுத்துன பிரத்யக்ஷ சந்திரமுடீஸ்வருக்கு ஆகிடுத்து. அதுக்கப்புறம் நாரில் கட்டணும்னு அதோணும். இப்படி நாம் அறியாத பண்ணுறதையும் பெரியவா அன்போடு ஏற்றுக்க, அதுதான் அங்கே பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் பகவான் கீதையில் சொல்கிறாரு, எத்தையும் கொடுப்பான். நீ இதை கொடுத்தியா அதை கொடுத்தியா, இதோட வேல்யூ என்ன அதோட வேல்யூ என்ன நான் பார்க்கறது இல்லை, எப்படி கொடுக்குற அதுதான் பார்க்குறேன். அந்த கொடுக்குற பாவம்தான் முக்கியமே வழிய, அது வெறும் இலையாக இருக்கலாம் ஆனால் பிரியத்தோடு கொடுக்கறதே அதுவே எனக்கு உகந்ததாக இருக்கு. அதனால் அந்த பாவம்தான் முக்கியம். நம்ம சுவாமிக்கு இதை கொடுத்தோமா அதை கொடுத்தோமா இதோட வேல்யூ என்னங்கிறத எந்த சுவாமியும் பார்க்கறது இல்லை. எதை வாழ்ட்ட அப்படின்னா இருக்கணும், பேசணும். பெரியவாளை நம்மளோட நம்மளாக வச்சிருந்து அழுந்தோறும் அணைக்கும் அன்னை, குருநாதன் விழுந்தோறும் எடுக்கும் அப்பன், தொழுந்தோறும் காக்கும் தெய்வம், விளையாடும் போது தோழன் குருநாதன், எடுப்போர் அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு. நீ அழறியா ஏண்டா குழந்தை அழற அப்படின்னு வந்து அணைக்கிற தயாராக இருக்கார். நீ கீழே விழுந்துட்டே ஐயோ விழுந்துட்டே அப்படின்னு தூக்கி நிறுத்துகிற அப்பாவாக இருக்கார். உனக்கு விளையாடணுமா அப்போ ஃப்ரெண்டாக இருக்கார். எத்தனை பேர் விளையாடி இருக்கா தெரியுமோ பெரியவாள்கிட்ட. திருவானிக்காவல்ல இருந்து சாத்தனூர் கனபாட்டிகள் அப்படின்னு அவரோட புள்ள கண்ணன் அப்படின்னு அவர் சொல்லுவார், பெரியவா இருக்கு நாங்கள் கிரிக்கெட் விளையாடுவோம், கிரிக்கெட் விளையாடுறதுக்கு பேட் இல்லைன்னு பெரியவாளோட பாதுகை எடுத்துன்னு விளையாடுவோம். இன்றைக்கி உலகமே ஏங்கிறது இந்த பாதுகை ஒன்று கிடச்சிடாதா கிடச்சிடாதா, அதுக்கு தங்க கவச்சமா இன்னுமே வைர கவச்சமா என்ன வேணால் பண்ணி போட்டு பூஜை வச்சுக்கலாம் அப்படின்னு. அப்போ ஏற்பட்ட பாதுகை குழந்தைகளுக்கு எப்படி இருந்திருக்கு, இந்த கண்ணனுக்கெல்லாம் கிரிக்கெட் பேட்டாக இருந்திருக்கு. அவர் சொல்லு, இன்றைக்கி நினச்சா இருக்கு இதை விட அக்கிரமம் உண்டா, பெரியவா பாதுகை இருக்கு, ஏதோ ஒரு மரக்கட்டை வேணும் அடிக்கிறதுக்கு, அது இதுதான் கிடச்சது. இந்த பெரியவா பாதுகையை வச்சுன்னு விளையாடி இருக்கோம், அப்பவும் பார்த்துன்னு பெரியவா சந்தோஷம் தான் பெற்றிருக்காளே வழிய, சி இதை வச்சுன்னு விளையாடுற சாமானான்னு கேட்கல. ஏன் விளையாடும் போது தோழன்,
இந்த குழந்தைகள் விளையாடுறதை பார்த்தும் இவரும் விளையாடி இருந்திருக்கு. விட்டலூர் பாட்டின்னு அந்த பாட்டி சொல்ல, ஒரு கிராமத்தில் திண்ணையில் உட்காந்துருக்கா, எய்த்த திண்ணையில் இந்த பொன் குழந்தை எல்லாம் விளையாடின்னு இருக்கு. இந்த தூண் தூணாக இருக்கும், இந்த நாலு முள்ள காட்சின்னு விளையாடுவா. இந்த தூண்லேருந்து அந்த தூணுக்கு தாவறது, அந்த தூண்லேருந்து இந்த தூணுக்கு தாவறது, இப்படி விளையாடின்னு இருக்கு. அதுக்கு தட்டாமலை சுற்றுறது அப்படின்னு ஏதோ விளையாண்டு தட்டாமலை தாம்பருப்பு தட்டாமலை தாமரப்புன்னு சொல்லி சுற்றின்னு இருக்கு. கேட்குறேனா, இந்த குழந்தையெல்லாம் எப்படி விளையாடுறது பாரு அப்படின்ட்டு, அது என்ன பாட்டு பாடுறது அப்படின்னு. ஆனால் இந்த பாட்டி சொல்லியிருக்கா, தட்டாமலை தான் பாரு, இந்த குழந்தைகள் கூட இப்படி வேதாந்தம் பேசுறது பாரு அப்படின்னா, விளையாட்டில் கூட வேதாந்தம் சொல்கிறது அப்படின்னா என்னென்னா, தட்டாமலை தாம்பரப்பு சுற்றி சுற்றி வா அப்படின்னு ஏதோ பாட்டு போல் இருக்குது. அது சொல்கிறா பெரியவா, அதை பிரித்து தட்டாமலை தான் பிறப்பு தாமரப்பு இல்லை தான் பிறப்பு என்ன, இந்த தூண்லேருந்து அந்த தூணுக்கு போகிறான், அந்த தூண்லேருந்து இந்த தூணுக்கு வராப்பில் நாமளும் என்ன பண்ணுறோன்னு, இந்த சரீரத்தை விட்டு அந்த சரீரத்தை பிடிக்கணும், அந்த சரீரத்தை விட்டு இந்த சரீரத்தை பிடிக்கணும், தட்டாமலை தாமரப்பு சுற்றி சுற்றி வருது என்ன, புனரபி ஜனனம் புனரபி மரணம், இந்த சக்கரத்தை விட்டு வெளியில் வர முடியல. இதை தான் அந்த குழந்தையெல்லாம் சொல்லி விளையாடுறது. பாட்டி சொல்ல, இதுக்கப்புறம் தட்டாமலை விளையாடுறதுல யாருக்கானு மட்டமாக தோணுமோ? இந்த பொள்ளாச்சி பாட்டியோட உள்ளே இருக்க சேகர்னு சந்திரசேகர்னு அவர் சொல்லுவார், அப்பப்போ லீவுக்கு இவா போயிடுவா, பெரியவாழ்கிட்ட அழிச்சுன்னு போயிடுவா, பெரியவாழ்கிட்ட வருணும். ஒரு லீவுக்கு இவர் போகலை. என்னாச்சு லீவுன்னா, இங்கே அழிச்சுன்னு வந்துடுவோம் அம்மா, இங்கே வந்துடுவேன், ஒன்றும் ஆளை காணும் அப்படின்னு. இல்லை இல்லை, பேட்மிண்டன் விளையாட போயிட்டேன் அப்படின்னு. இல்லை பேட்மிண்டன் விளையாட போயிட்டேன் அப்படின்னு சொல்லு. அதுக்கு உடனே பெரியவா கேட்குறேன், இப்போ என்ன குட்மிண்டன் விளையாட வந்திருக்கு? இப்படி சர்வ சகஜமாக என்ன பை கிரிக்கெட்டெல்லாம் பற்றி வேகத்துக்கு சொல்லியிருக்கா, ஸ்பின் போடுறது இன் போடுறது எல்லாம் இன்னுமே தெரியாத விஷயம் கிடையாது, பண்ணாத கூத்து கிடையாது. வேடிக்கை எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, இப்படி ஒரு குழந்தைகள் பேருந்தால் விளையாட்டு குழந்தைகள் பேருந்தால் அதுகள்கிட்ட விளையாட்டாகவே இருந்துட்டு அப்போ என்ன பண்ணுன்னா, நம்ம ஃப்ரெண்டு அப்படின்னு தான் தோணும் விளையாடும் போது. தோல் எதுக்கு சொல்ல வந்தேன், இந்த பாட்டு பஜனையில் படுற வார்த்தைகள்லாம் யாரும் அனுபவிச்சுட்டு தான் வார்த்தையாக போட்டிருக்கான்னு தெரியறது. எடுப்போர்க்கெல்லாம் குழந்தை அப்படின்னு கையில் எடுக்கிறவாளுக்கெல்லாம் குழந்தையாக இருக்கா. அந்த குழந்தை பாவத்தில் பெரியவாள் வாத்சல்யத்தோடு நம்ம கொண்டாடுறதே என்ன பண்ண, நமக்கு குழந்தையாக இருந்தும் அனுகிரகம் பண்ணின்னு இருக்கான். இப்படி எல்லாமாவும் இருக்கிற அந்த குருநாதன் அப்படின்னு அந்த பாட்டு முடியும். அப்படி தான் சர்வமாவும் அவளை நாம் நினைக்கிறதே, அந்த பாவம் தான் முக்கியம். எத்பாவம் தத்பவதி, எப்படி நினைக்கிறோமோ அப்படி நம்மள்கிட்ட இருக்கு. இன்னும் நமக்கு முடியலையா, சண்டை போடலாம் பெரியவாளோட, சண்டை போடலாம் பேசலாம் என்ன வேணால் பண்ணலாம். ஏன் நம்மளோட நம்மளாக ஒருத்தராக வச்சுன்னு விட்டோம் அப்படின்னா, வெளச்சேரியில் இருந்தால் அந்த அம்மா சொல்லுவோம், இவன் முதல்ல பெருங்கலத்தூர் எங்கேயோ காட்டாங்குளத்தூர் தாண்டி எங்கேயோ ஒரு காட்டில் இருந்தாலும், காட்டில் இருந்தால் பெரியவாள்கிட்ட எப்படின்னு வீட்டுக்கு எஜமானன் அவர் தான் அப்படின்னு வச்சுட்டு சம்பளம் வாங்கினோன்னு கொண்டு பெரியவா படத்துக்கு முன்னால் அங்கே வச்சுருவாளோ, வச்சுட்டு அதுலேருந்து காசு எடுத்துக்கிறது. அந்த அம்மா சொன்னால் ஆச்சரியமாக இருந்தது, எல்லாத்துக்கும் பெரியவாள்கிட்ட சொல்லி சொல்லிட்டு தான் காசு எடுத்துன்னு போகிறது. இழுத்துன்னு போயிட்டு வந்தோடனே கணக்கு வேற சொல்லுவோம், பெரியவா இன்னைக்கு கத்திரிக்காய் வில ரொம்ப ஏறிடுத்தோம் அப்படின்னு எழுதுன்னு போகிறது. என்னென்னலாம் செலவழிச்சேன்னு மீதி காசை கொண்டு அங்கே வைக்கிறது. இப்படி இல்லாமல் வீட்டில் பாவம் கேட்குறவாளுக்கு என்ன இருக்கும், இது என்ன பைத்தியம்னா ஓவராக இருக்குது, அதுக்காக பக்தினா இப்படிலாம் இருக்குமான்னு வேணால் தோணும். ஆனால் அப்படி பெரியவா வீட்டில் உட்கார்ந்துண்டு அவர் தான் ஃபேமிலியை ரன் பண்ணுற ஹெட் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னு நினச்சிண்டு இவா பக்தி பண்ணினத்தோட அருள் என்ன அப்படின்னு, ஓன்னு அத்வானத்தில் அவளோட வீடு ஏதோ அங்கே ஒரு வீடு இங்கே ஒரு வீடுன்னு இருக்கிறது. அப்படி இருக்கிறதே இவ வீட்டுக்குள்ளே ஒரு நாளைக்கு இருக்கா, ராத்திரி திருடம் வந்தாச்சு. திருடம் தான் மெயின் கேட்டு, அதை தாண்டி கேட்டு போட்டிருக்கு, அது பூட்டின்னு இவ உள்ளே படுத்துட்டுருக்கா. போனால் நாலு பேராக வந்து முன்பக்கம் ரெண்டு பேர் கதவை உடைக்கிறான், பின்பக்கம் ரெண்டு பேர் உடைக்கிறான். இவ ஜன்னல் வழியால் பார்க்குறா, இப்படி இருக்குது.
இந்த பக்கமும் அந்த பக்கமும் உடச்சுன்னுக்கா யார் வந்து என்ன பண்ண போகிறான்னு தெரியாது. என்ன பண்ணுன்னு தெரியல, அலறலான்னா அலற முடியல, என்ன பண்ணுறது பயந்துன்னு இருக்கிறது. திடீர்னு என்ன ஆச்சுன்னு பீம் 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 பீம்னு கத்தின்ட்டு போலீஸு வேன் வந்திருக்கு. வந்தால் இந்த போலீஸ் ஜீப்பு இந்த வேனுக்கு என்ன கேட்டோன்னா என்ன பண்ணிட்டார், நாலு பேர் விழுந்தடிச்சுன்னு எங்கேயோ ஓடியே போயிட்டான், ஓடி போயிட்டானுங்க ஆளக்கானம். அதுக்கப்புறம் இவாளுக்கு மூச்சு வந்து ஃபோன் பண்ணி ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி உடனே வான்னு சொல்லி அவள் விழுந்தடிச்சுட்டு ராத்திரி வண்டியை எடுத்துன்னு வந்தா அப்புறம் கதவை தந்தா சொல்கிறா இப்படி உடைச்சா இல்லாமன்னா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லாம் பண்ணி ஆயிருக்கு. இது எதனால் அப்படின்னு அந்த பெரியவாங்கிறத பெரியவா வீட்டோட இருக்கா அப்படின்னு நினச்சின்னு இவா பண்ணினத்தோட பலன் என்ன அவள் சொல்லுவோம், அந்த அம்மா சொல்லுவோம், இது ஏதோ பண்ணுறதே கேட்குறவாளுக்கு பைத்தியம் மாதிரி இருக்கும், நாங்கள் இனிமேல் விலையெல்லாம் பெரியவாள்கிட்ட போய் சொல்லடா, பெரியவா இன்றைக்கி நல்ல என்ன விலை ஏறிட்டுக்கு கொஞ்சம், இது மலைஞ்சிருக்கு இப்படிலாம் பேசினது என்ன ஆயிடுத்துன்னு. இப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு பேரும் கண்ணை எதிர்க்க பார்க்குறோம், உள்ளுக்குள்ளேருந்து டெக்காய்ட்ஸ் என்ன பண்ண போகிறான்னு தெரில. அப்படி இருக்கிற சமயத்தில் எங்கேருந்து ஒரு போலீஸ் வேன் வந்தது, சத்தம் கேட்டு சத்தம் தான் கேட்டது, கண்ணால் கூட பார்க்கல வேனை, இதை பார்த்துன்னு எல்லாம் ஓடி போயிட்டான். அப்படின்னா பெரியவாள் இருக்கிறதுனால காப்பாற்றுறாங்கிறது தெரியுது. நாம் இருக்கா அப்படின்னு நினச்சிருந்தோம்னா கூட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறா அருள் பண்ணுறாங்கிறதும் தெரியும். அப்படி இருக்கிற பெரியவா எல்லார்ட்டையும் ஒரே அன்பு தான் பாராட்டின்னு, அது மனுஷாளாக இருக்கட்டும், படித்தவாளாக இருக்கட்டும், படிக்காதவாளாக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், பணக்காரனாக இருக்கட்டும், பெரியவாளாக இருக்கட்டும், சின்னவாளாக இருக்கட்டும், இல்லை இன்னும் நாயாக இருக்கட்டும், பூனையாக இருக்கட்டும், எலியாக இருக்கட்டும், கரடியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஜீவராசிகளாக இருக்கட்டும், எல்லா ஜீவராசிகளையும் ஒரே அன்பு தான். அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ் அப்படிங்கிறதே, இவாள்கிட்ட தான் காமிக்கலாம், இதுகிட்ட காமிக்கக்கூடாது, இப்போ தான் காமிக்கலாம், அப்போ தான் இல்லை, அன்புக்கு எதானும் உண்டான்னு கிடையாது. எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் எல்லாத்துகிட்டையும் எப்பொழுதும் காமிக்கப்படுறது தான் அன்பு, எதுவும் எதிர்பார்க்காத காமிக்கிறது தான் அன்பு. அந்த ஒரு அன்பு தான் பெரியவாள்கிட்ட நாம் பார்த்தோம். பெரியவாள்கிட்ட எல்லாருக்கும் இப்படி பிரிய மறுக்கிறதுக்கு இன்னும் பெரியவான்னு நினச்சா கண்ணில் தண்ணி வரதுக்கு காரணம் என்ன, வேறு ஒன்றும் இல்லை, அந்த உண்மையான அன்பை அங்கே பார்த்ததுனால நம்மளாலையும் அவர்கிட்ட பிரியம் இல்லாத இருக்க முடியல, நம்ம அன்பை காமிக்காத இருக்க முடியல. அப்படி இருக்கிற பெரியவா விளையாத்தங்குடியில் இருக்கா, கும்பகோணத்தில் ஒரு டாக்டர், அவர் வார வாரம் தரிசனத்துக்கு போகிற, ரொம்ப பெரியவாள்கிட்ட பக்தி, போகிறதையெல்லாம் நல்ல பழங்கள்லாம் வாங்கிட்டு போவார், ரொம்ப காஸ்ட்லியான பழங்கள்லாம் பெரியவாளுக்கு பெட்சையில் சேரணும் அப்படின்னு. ஒரு தடவை அவர் வாங்கிட்டு போகிறார், போகிறதே பெரியவா அத்தனை நேரம் தரிசனம் கொடுத்துட்டு அப்போ தான் உள்ளுக்குள்ளே போய் ஸ்நானத்துக்கு போய் பூஜைக்கு போகிறார். அவர் இப்படி தண்டத்துக்கு கிளம்புறதே இவர் போனார். போனோடனே இவர் வரத்தை பார்த்துட்டு அடிக்கடி வர வர தெரிஞ்சு வர இருக்கிறதுனால மேலூர் மாமான்னு கூட இருந்தார். அவசியம் டாக்டர் சீக்கிரம் வா, அப்புறம் குளிக்க ஸ்நானத்துக்கு போயிடுவா, அதுக்கப்புறம் பூஜை வச்சு ஆகி ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகிடும், சீக்கிரம் வந்து ஒரு நமஸ்காரத்தை பண்ணிக்கோ அப்படின்னு. இவருடனே பழக்கொடையெல்லாம் வச்சார், வந்தனம் பண்ணிட்டார். வந்தனம் பண்ணோடனே எப்போ இப்போ தான் வரையா அப்படின்னு, ஆமாம் அப்படின்னு, இருப்பியோ இல்லையோ அப்படின்னு, இல்லை இல்லை இருக்கேன் அப்படின்னு, இருந்துட்டு தான் போவேன், பூஜையெல்லாம் தரிசனம் பண்ணி தான் போவேன். சரி அப்படின்னா உள்ளே போயிட்டா ஸ்நானத்துக்கு. இவருடனே மேலூர் மாவட்டம், மாமா பழம்லாம் காஸ்ட்லியான பழம், பெரியவாளுக்குன்னு வாங்கினது, ஏதானும் மடத்து பிரிச்சாலில் வைட்டு விட்டுருப்படுது, எடுத்து பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு. மாமா தான் மேலூர் மாமா தான் இதெல்லாம் எடுத்து பங்குடு பண்ணுறேன், ஆ அல்ல நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு. இது சரியாக போச்சு, இவ்வளோ தான் பேச்சு. அதுக்கப்புறம் பெரியவா பூஜை ஆறுது, இவர் தரிசனம் பண்ண எல்லாம் பண்ணார், பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு அவாவா இப்படி கொஞ்சம் அப்படியே விசிராந்தி பண்ணின்னு இருக்கா. பெரியவாளும் வெற்றிக்கு போயிட்டு வழியில் வருவாளா விசிராந்தி போவாளா ஒன்றும் தெரியாது. அவள் ரூமில் போய் இப்படி உட்காந்துருந்தா, உட்காண்ட ஒரு ஜன்னல், ஜன்னலுக்கு பின் பக்கத்தில் சாஞ்சின்னு உட்காந்துருக்கேன். நீ கூட இருக்கிற பையன்ட்டு சொல்கிறா வந்து இந்த குமோணத்தை டாக்டர் வருகிற உனக்கு தெரியுமோ இல்லையோ அப்படின்னு தெரியும், அங்கே தான் வெளியில் எங்கேயாந்து இருப்பார், இருந்தார்னா அவர் சாப்பிட்டாரா விட்டாரா என்ன பண்ணான்னு கேளு, ஆகிடுத்துனா அவர் இங்கே அழிச்சுன்னு வா அப்படின்னு. இவர் போனார், அவர் உட்காந்து டாக்டர் உங்களுக்கு உத்தரவாருது அப்படின்னு வந்த வந்தோம், உட்காந்துக்கோ அப்படின்னு உட்காந்து வச்சேன். உடனே அந்த பெயிண்ட்டு சொன்னால் இந்த தாடி வச்சுன்னு இப்படி மாமா தெரியுமா பூஜை கட்டில் இருப்பாரு மேலூர் மாமா தெரியும் அப்படின்னு. அவர் படுத்துட்டு இருக்காரா என்னன்னு பாரு, படுத்துட்டா எழுப்ப வேண்டாம்,
அப்படி இல்லைன்னா கார்த்தால டாக்டர் வாங்கி இந்த பழத்தெல்லாம் எடுத்து பத்திரமா வச்சிருப்பார், அந்த கூடையோடு எடுத்துன்னு வர சொல்லு. இவர் போனார், மேலூர் மாமா நல்ல வேலை தூங்கலை, ஏதோ குமோனம் டாக்டர் பழம் வச்சுருந்தாரமே பெரியவா கேட்குறாங்க, இதோ எடுத்துன்னு வரேன் அப்படின்னு கூடையோடு கொண்டு பெரியவாள்கிட்ட வச்சு சொன்னேன், நீங்கள் போய் படுத்துமா ரெஸ்ட் எடுத்துமா அப்படின்ட்டு அவர் கிட்ட. இப்போ பெரியவா உட்காந்துருக்கா, முன்னால் கூட டாக்டர் உட்காந்துருக்கு. பெரியவா என்ன பண்ண, அந்த கூடையிலேருந்து பக்கத்தில் இருக்க தட்டில் கொஞ்சம் வாழைப்பழத்தை எடுத்து வச்சா, ரெண்டு ஆப்பிளை வச்சா, ரெண்டு சாத்து இதை வச்சா, மாதுளம் பழத்தி ரெண்டெல்லாம் வச்சுருந்துட்டும் என்ன கேட்டால், ஆமாம் வந்து எனக்கு என்ன வயசாக தெரியுமோ உனக்கு அப்படின்னு அவர் பார்த்து என்ன திடீர்னு வயசை கேட்பானு. ஏதோ 60+ விஷயத்தை சொன்னேன். நீ டாக்டர் தானே அப்படின்னு என்ன வெளி சொல்கிறது, கும்போணத்தில் எல்லோரும் அப்படி தான் நினச்சிட்டுருக்கா இல்லை? எது கேட்டேன்னா, நீ ஒரு டாக்டர், நீனே சொல்லு, ஒரு 60 வயசானவன் ஒரு கிழவன் இத்தனை பழத்தையும் அவனே தின்னான்னா அவன் உடம்பு என்னத்துக்காகும் நீனே சொல்லு. இவர் பார்த்தார், எதுக்கு இப்படி திடீர்னு கேள்வ, இதுலேருந்தே தெரிஞ்சு கொடுத்து என்னமோ விவகாரம் அப்படின்னு. உடனே அடுத்தது, உனக்கு இன்னொன்று தெரியுமோடா, இந்த மடத்தில் பெருச்சாளி, அதில் இருக்கிறதுலேயே பழம்பெருச்சாளி யார் தெரியுமோ, நான் தான், எல்லாம் எனக்கு அப்புறம் வந்தது தான் இங்கே. இதெல்லாம் சொன்னோடனே டாக்டருக்கு புரிஞ்சுடுத்து 4, 3, 7 கணக்காக போடணும்னு. கார்த்தால நம்ம மேலூர் மாமாட்ட பேசினது ஒட்டு கேட்டுவிட்டார், இவர் ஏதோ குளிக்க அந்தன போயிருக்காருன்னு நினச்சின்னு இருக்கோம். இவர் என்ன பண்ணுவார் பேசாதன்னு உடனே சொல்கிற, இவர் நான் ஒன்று காஸ்ட்லியாக பழம் வாங்கிட்டு வான்னு சொன்னேன்னா, யார்ட்டையானு சொல்கிறேன்னா, எனக்கு இதை வாங்கிட்டு வாங்கோ அதை வேண்டுவோங்கோ காஸ்ட்லியாக வேணும் நான் சொன்னேன்னா அப்படின்னு. உடனே சொல்கிறா, நீங்களாகவே உங்கள் ஆசைக்கு வாங்கிட்டு வந்துட்டு என்கிட்ட கொடுக்குறேன், உங்கள் எல்லாருக்கும் வரவாளுக்கு அத்தனை பேருக்கும் என்ன ஆசை, நீங்கள் என்ன கொண்டு வரீங்களோ அதை நானே உபயோகப்படுத்தணும், அதான் உங்களுக்கு ஆசை தெரியறது. ஆனால் நானும் ஒரு மனுஷன் தானே, முடியுமோ இத்தனை பேர் வாங்கிட்டு வர சாமானையும் நானே சாப்பிட முடியுமோ? அப்புறம் சொன்ன, அப்புறம் சொன்னியே என்னமோ மடத்து பிரிச்சாலையெல்லாம் வேட்டு விட்டுற போகிறதுன்னு அப்படின்னு. அவள் எல்லாம் கார்த்தாலேருந்து எப்படி காரியம் செய்கிறா பார்த்துன்னு தானே இருக்க அப்படிங்க. நான் தூங்க போனதுக்கு அப்புறம் தூங்க போகிறா, நான் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாலே எழுந்திருக்கிறேன், இப்படி ஓயாத ஒழியாத காரியம் செய்கிறா, இப்படி காரியம் செய்கிறவாளுக்கு நான் என்ன சம்பளம் அள்ளியாக கொடுக்குறேன், ஏதோ கொடுக்குற சம்பளத்துக்கு காரியம் செய்கிறா. ஏன்னா இது எல்லாத்துக்கும் மேலே இங்கே காசுக்காக யாரும் காரியம் செய்யலை, எல்லாத்துக்கும் மேலே கைங்கரியம்ங்கிற ஒரு புண்ணியத்துக்காக செய்கிறா, அதுக்கு என்ன வேல்யூ போடுறது? இங்கே காசுக்கு வேலை செய்கிற விஷயம் இல்லை மடத்தில் கைங்கரியம், அந்த கைங்கரியம் அப்படி பண்ணுறா குரு சேவைங்கிறதுக்காக பண்ணுறா. அப்படி இருக்கிறவாளுக்கும் குடும்பம் இருக்குது, குழந்தைகள் குட்டி இருக்குது, வீடு இருக்குது, வாசல் இருக்குது, வாய் இருக்குது, வயிறு இருக்குது, அவளுக்கும் பசி இருக்கும், சாப்பிட்ணும், எல்லாம் இருக்குமோ இல்லையோ அப்படின்னு. அப்போ ஏற்பட்டவாளை எனக்காக நாள் முழுக்கலும் உழைக்கிறான்னா அவளுக்கு வேணுங்கிறத நான் தானே கொடுக்கணும். ஒரு முதலாளியாக ஒரு எஜமானனா நான் தானே என்கிட்ட இருக்கிறவாளுக்கு கொடுக்க முடியும். சரி, நான் அப்படி அவளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நான் எங்கே போவேன், நான் என்ன சம்பாதிக்கவா முடியும்? இவடு ஒன்றை மாதிரி பிரியமாக இருக்கிறவாள்லாம் வாங்கி எனக்குன்னு கொடுக்கறத நான் அவளுக்கும் கொடுத்துட்டும் நானும் உபயோகப்படுத்தினா தானே நியாயம். இவர் சொல்ல 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 அப்படியே கரையிறது. அன்னைய சொல்ல, இவர் இனிமேல் ஒன்று தெரிஞ்சுக்கோ, நான் யாரையும் இதை வாங்கி ஒன்று தீர்மானமாக வச்சுக்கோ, கொண்டு வந்து என்கிட்ட வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்னோடய ப்ராப்பர்ட்டி அது, நீங்கள் வாங்கிட்டு வந்தோங்கிறதுக்காக நீ எனக்கு ஆர்டர் போட முடியாது, இதை இங்கே கொடுங்கோ அதை அவளை கொடுக்காதீங்க நீ சொல்லக்கூடாது, அதுக்கப்புறம் என்னோடய ப்ராப்பர்ட்டின்னா என் இஷ்டப்படி என்ன வேணால் அதை பண்ணுவேன், அதுக்கு எனக்கு ஒரு சுதந்திரம் இருக்குதுன்னு நினச்சான்னா என்கிட்ட கொண்டு வைங்கோ, இல்லையா நான் கேட்கவே இல்லை. தெரியும் இப்படி வாயின்னு வந்துட்டோங்கிறதுக்காக இங்கே ஆர்டர் போடத்தை நிறுத்துங்க. அப்பா இவரை போல அன்பு வடிவமும் கிடையாது, இவரை போல அந்த கெத்தோடு இருந்தவாளும் கிடையாது, அதுதான் அந்த ஈஸ்வரன் அப்படிங்கிறதுக்கு.
என்னவோ பண்ணுறோங்கிறதுனால அங்கே ஒன்றும் நாம் ரைட் ராயில் அட்வான்டேஜ் எடுத்துன்னு எப்படி வேணால் பிஹேவ் பண்ண முடியாது. அப்போ பண்ணால் என்ன பண்ணுவா, அப்போ யாருன்னு காமிச்சிருவான் விஸ்வரூபத்தை. அதனால் சொல்கிறேன், இப்படி எனக்கு வரது தான் அவளை கொடுக்க முடியும் அப்படின்லாம் சொல்லிவிட்டு உடனே இந்த தட்டில் எடுத்து வச்சுருக்காளே. உடனே சொல்கிறா, இவ்வாறு நீ ஆசையாக வாங்கிட்டு வந்ததுக்காக இது இத்தனையும் ராத்திரி சந்திரமணி நேவேத்தியம் மட்டும் நான் சாப்பிட்றேன் போருமே. அவர் கண்ணிலேருந்து புலப்படணும்னு தண்ணி விடுறது, என்ன பதில் சொல்கிறது? உடனே என்னமுன்னா, இந்த கூடையில் இருக்கிறத எடுத்தா ஒரு சாத்துக்குடியத்துக்கு இப்படி ஜன்னல் திறந்துருக்கு அப்படின்னு தூக்கி பின்னால் போடுறான், ஒரு ஆப்பிளை தூக்கி போடுறான். இப்படி தூக்கி விட்டுறிஞ்சோடனே அவருக்கு ரொம்பவே அப்செட் ஆகிடுச்சு. நம்ம வாய மூடின்னு இருந்தாலும் அட்லீஸ்ட் மடத்தில் இருக்கவளானு எடுத்து சாப்பிட்ருப்பாள். அதுவும் இல்லாத இப்போ வெறுமனை தூக்கி விட்டுறீர், பின்னால் தூக்கி போட்டால் வருத்தம் தானே இருக்கும். உடனே என்ன, நீ ஆசையாக வாங்கிட்டு வந்தது அலட்சியமாக தூக்கி எறிகிறேன்னு இருக்கோ அப்படின்னா, ஃபோன் பண்ணுறேன்னு இருக்கோ அப்படின்னா. உடனே பின்னால் பாரு அப்படின்னா, ஜன்னல் வழியால் பாருன்னா பின்னால் ஒரு சந்து, அப்போது பார்த்து ஒரு கும்பலாக நரிக்குறவா கும்பல் அந்த சந்தை தாண்டி போயின்னு இருக்கா. போயின்ண்டே இருக்கிறதே திடீர்னு வந்து ஆப்பிள் விழருது, மாதுளம் பழம் வருது, அது விழருதுன்னு அவளுக்கு ஒன்றும் புரியல. இது பழம் விழுந்தோன்னு அவளோட சுபாவம் எல்லாம் விழுந்தடிச்சுன்னு உடனே போய் எடுத்துக்கிறது. எடுத்துட்டா இவர் எட்டி பார்த்தோன்னா அவன் என்ன நினச்சிட்டு, இவர் தான் தூக்கி போட்டார்னு நினச்சிட்டு, சாமியே நீ நல்லா இருக்கணும், குடும்பமே நல்லா இருக்கணும், குழந்தை குட்டியெல்லாம் நல்லா இருக்கணும் கத்துறது. இது இவருக்கு தாங்கவே இல்லை. ஓனும் கண்ணில் தாளதரே விட்டுற அழகு. ஏதோ நம்ம வீணடிக்கிறா பெரியவான்னு நினச்சிருந்தோம், என்னடானா அந்த ஜனங்கள். உடனே சொல்கிறா, பாரு என்னமோ நான் சாப்பிட்ணும் சாப்பிட்ணும், நீ வாங்கிட்டு வந்த பழத்தை நான் சாப்பிட்டா கூட இப்படி ஆசீர்வாதம் பண்ணியிருப்பேனோ என்னமோ தெரியாது, அந்த ஜனங்கள்லாம் எப்படி ஒன்று வாழ்த்துறது வேறு அப்படின்னு. அவளுக்கு யார் இதெல்லாம் கொடுத்துருக்க போகிறா? அவரால் ஒன்றுமே பண்ணல, அப்படியே கரைஞ்சி ஓடுற சொன்ன. உடனே சொல்கிறா, அதை வச்சுக்கோப்பா, அதனால் ஒத்தட்ட ஒன்று கொடுத்துட்டோங்கிறதுக்காக நம்ம இஷ்டப்படி அவளை ஆட்டி படுக்கணும்னு நினைக்காது. எல்லா இடத்துலையும் நான் சாப்பிட்டா தானே, எல்லாரும் சாப்பிட்டாலும் ஒன்று தான். எல்லா இடத்துலையும் ஒரே வயிற்றுக்கு போனால் ஒன்றா தானே போகிறது. இது எப்படி இருக்குன்னு தெளிவாக சாதாரணமாக சொன்னாப்பில் இருக்குது. ஆனால் இதைத்தான் பகவான் கீதையில் எப்படி ஸ்லோகமாக சொன்னார், அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாசிரிதம், எந்த ஜீவராசிகள் வயிற்றுக்குள்ளே போனாலும் நான் தான்ப்பா உள்ளுக்குள்ளே ஜடராக்னின்னு இருந்துன்னு அதை ஜெரிச்சுக்கிறேன் அப்படின்னு பகவான் கீதையில் சொல்கிறத இங்கே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறாப்பில் இருக்குது. பெரியவன் தான் சாப்பிட்டா என்ன, அவள் சாப்பிட்டா என்ன, இவா சாப்பிட்டா என்ன, யார் சாப்பிட்டா என்ன, எல்லாத்துலேயும் ஒரே விஷயந்தான் இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் டாக்டர் என்ன பண்ணார் அப்படின்னு, அதுக்கப்புறம் எப்போ போனாலும் பெரியவாளுக்குன்னு கொஞ்சோண்டு பழம், அதுக்கப்புறம் மற்றவாளுக்குன்னு பெரிய கூடையில் பழம். இதுதான் பெரியவாளோட அனுகிறோம். நாம் நினச்சிருக்கோம் இப்படி தான் அப்படி தான் அப்படின்னு இல்லை. அதனால் பெரியவான் நினச்சிட்டு அவளுக்காக சங்கல்பம் பண்ணி அவள் சன்னதியில் கொண்டு வச்சுட்டோம், ஈஸ்வரார்ப்பணம் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. பண்ணிட்டோம் அப்படின்னால் நிச்சயம் அது பெரியவாளைத்தான் சேர்றது. அது எந்த ரூபத்தில் வேணால் எப்படி வேணால் பெரியவாளை போய் சேரலாம். அதைத்தான் தன்னை வந்து சேர்றதுன்னு அவர் கேரண்டியும் கொடுக்குறது. அதுதான் அங்கே முக்கியம். அப்படி இருக்கிற பெரியவா ஒரு நரிக்குறவா ஜனங்களுக்கெல்லாம் ஒரு காஸ்ட்லியான பழம் போகலை அப்படின்னு யாராலும் கவலைப்பட்டிருப்பாளா? ஆனால் பெரியவா ஆசைப்படுறான்னா அதுதான் அந்த அன்பு அப்படிங்கிறதுக்கு சாட்சி. இன்னொரு சந்தர்ப்பத்தில் பெரியவா கேம்ப் இப்படி இருக்கா, எய்தாப்பில் இந்த ஜிப்சி கும்பல் எல்லாம் இருக்குது. ஒரு பெரிய மனுஷர், ஒரு மந்திரி, அவர் பிரமாதமாக பழம்லாம் வாங்கிட்டு வந்துருக்கார், மாம்பழம் அந்த ரசாலா வாங்கிட்டு வந்து வச்சுருக்கார் கூடையோட. ஏதோ பார்த்த பெரியவா என்னமுன்னா, பிரம்மச்சாரி ராமகிருஷ்ணன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறான், இப்படி பார்த்துட்டோ நீ ஒன்று பண்ணு, இந்த கூடையோடு அந்த பழத்தை கொண்டு அவள்கிட்ட வச்சுட்டு வா, கூடையோடு அவளை எடுத்துக்க சொல்லு. அவர் பார்த்தார், பிரமாதமாக காஸ்ட்லியாக மாம்பழம் வந்திருக்குன்னா அத்தனையுமா கொண்டு கொடுப்பா, அத்தனையுமா அவளுக்கு அப்படின்னார். உடனே என்ன பண்ணுறது, வேற என்ன உள்ளே வந்தது தான் இருக்கோம்,
இருந்தால் அதையும் சேர்த்து கொடுங்க. அவர் பாவம் கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுவார், நல்லா இருக்கு பழம் கொடுக்கறது, இப்படி மடத்தை வழிச்சை எத்தனையும் கொண்டு கொடுப்பா அவளுக்கு அப்படின்ட்டு அவர் சொன்ன. அப்படி எத்தனையும் கொண்டு கொடுக்கறதுக்கு அவன் என்ன பண்ணிட்டுருக்கா, மடத்துக்கு பண்ணா அப்படின்னு. உடனே பெரியவா சொல்கிறா, ஓ மடத்துக்கு பண்ணினா தான் அவளுக்கு எதாவது கொடுக்கணுமோ அப்படின்னு, பண்ணாத வேலை கொடுக்க கூடாதோ அப்படின்னு. உடனே சொல்கிறா, நீ அவன் என்ன பண்ணினான்னு கேட்குற, எனக்கு என்னமோ தோன்றுறது அவள் பண்ணுற கைங்கரியத்துக்கு இந்த பழம்லாம் போகாது, இன்னும் எதை வேணால் கொடுக்கலான்னு தோன்றுறதுன்னு. என்ன அப்படி பண்ணினாலான்னு பாரு, ஒரு சன்னியாசின்னு நான் பேரை வச்சுட்டு நான் இனிமேல் இத்தனை பேரோடு போகிறதுக்காக இங்கே தங்கிறதுக்கு இந்த இடத்த பார்க்குறான், இனிமேல் பிட்சைக்கு இதை பண்ணுறா அத்தை பண்ணுறா இத்தனை ஏற்பாடு பண்ண வேண்டியிருக்கு, ஆனால் அவள் அத்தனை பேரும் சம்சாரிகளாக இருக்கா, குழந்தைகள் குட்டி இத்தனையோடையும் போகிறவா, ஏதானும் யோஜனை பண்ணுறாளா இங்கே போகலாமா அங்கே போகலாமான்னு. போகிற இடத்துல டென்ட் அடிச்சுக்கிறான், அடுத்தது மழை பெஞ்சினா எங்கே தூக்கின்னு ஓட போகிறான்னு தெரியாது குழந்தைகளை முட்டியும். அடுத்த நிமிஷத்தை பற்றி கவலைப்படலை, கவலைப்படாத பிரம்மனிஷ்டால் மாதிரி பிரம்மஞானிகளை அவள் பாட்டுக்கு கிடச்ச இடத்துல இருந்துட்டு கிடச்சத்து சாப்பிட்டு இருக்கா. அப்படியே வா தெளிஞ்ச தெளிவோடு இருக்கா. இதுக்கு மேலே இனிமேல் உலகத்தில் அத்தனை பேரும் காலம் மாறி போச்சு காலம் மாறி போச்சுன்னு நட உட பாவனையிலேருந்து எல்லாத்தையும் மாற்றினுட்டா, ஆனால் அப்போ ஏற்பட்ட காலத்தில் இன்னமும் அவள் ட்ரெஸ்ஸை முதற்கொண்டு மாற்றிக்காத அப்படியே இருக்கா பார்த்தியோன்னு. அவள் இன்னும் மாறலை, இப்போ கூட பார்க்குறேன் கபாலி திருவிழாவுக்கு வந்தால் எனக்கு அவள்லாம் ஜம்முன்னு குடுமி வச்சுட்டுருக்கா, காதில் கெடுக்கன்னு போட்டிருக்கா, பரம வைதீகமாக இருக்கா. நம்ம தான் ட்ரேஸே தெரியாத எல்லாத்தையும் அழிச்சிட்டோம், அழிச்சுட்டு பிரபரம் மட்டும் சொல்லிக்கிறோம், வாசிஷ்ட மைத்ரா உருண கவுண்டின்னு. அப்படி அந்த ரிஷிகள்லாம் பார்த்துன்னு, யோ போரும் பாப்பா எங்கள் பேரை சொல்லாதீங்க விடப்பா எல்லாரும், இப்படி காலை கேட்டால் காலம் மாறி போச்சு சார் அப்படின்னு. என்ன மாறித்து தெரியல பெரியவா சொல்ல, அப்படி காலம் மாறி போச்சுன்னு நடை உடை பாவனையிலேருந்து அத்தனையும் தங்களோடத மாற்றிட்டு எல்லாத்தையும் கலாச்சாரத்தை குழி தோண்டி புதைச்சிட்டு போயிருக்கிற காலத்தில் இவா இன்னமும் அந்த ட்ரெடிஷனை விடாத, இன்னும் சொல்லப்போனால் நம்ம தேசத்தோட ரிஷிகள்லாம் இப்படி தான்ப்பா இருந்தா, ரிஷிகள்லாம் ஒன்றும் சன்னியாசிகள் இல்லை, எல்லா குழந்தைகள் குட்டிகளோட சம்சாரத்தோடு இருந்தவா தான், இப்படி நாடோடிகளாக தான் இருந்திருக்கா. அந்த ரிஷிகள் வளராப்பில் இவா தான் வளர, இவா தான் நம்ம தேசத்தையும் நம்ம கலாச்சாரத்தையும் காப்பாற்றின்னு இருக்கிறவா, கலாச்சார காவலர்களாம். இப்படி இவா பண்ணுறதுக்கு இந்த கூட பழம்லாம் போகாது, என்ன எதை கொடுத்தாலும் எனக்கு திருப்தியாக இருக்கும். அதான் பெரியவா, எதை மதிக்கணும், எதில் வேல்யூ இருக்குது, எதை எப்படி கௌரவப்படுத்தணும், எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்து 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 அனுகிரகம் என்ற கருணாமூர்த்தி அருள் மலை பெரியவான்னு தெரியுது. அப்படி இருக்கிற பெரியவா நம்மள்டையும் அதே அருள் மலையாதான் இருந்து நம்ம கேட்டுக்காம கொடுக்கணுங்கிறது இல்லை, கேட்காதையே கொடுக்குற அவ்வியாச கருணாமூர்த்தின்னு தெரியுது. இப்படி ஒரு கருணை மலையாக ஒரு குரு கிடைச்சதுக்கப்புறம் ஒரு பெரியவா கிடைச்சதுக்கப்புறம் நாம் அடையிறதுக்கு வேறு என்ன இருக்குது, இதை விட உயர்ந்தது வேறு என்ன இருக்குது. அதனால் அப்படி ஒரு பெரியவாளை அடைஞ்சிருக்கோம்னு சொல்லி அந்த பெரியவாளோட அனுகிரகம் அன்பு அருள் நமக்கு எப்போதும் இருக்குங்கிற அந்த தைரியத்தோட திருப்தியோடு நாமளும் சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லி அந்த பெரியவாளோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த அனுகிரக காண்டத்தை பூர்த்தி செய்வோம். இப்படி அருள் மலையாக இருக்கிற பெரியவா எப்படி அறிவு மலையாகவும் இருக்கா அப்படிங்கிறத நாளை மாலை 6:30 சர்வைக்கிய காண்டத்தில் பார்க்கலாம். ஹர ஹர நம பார்வதீபதயே கோபிகா ஜீவனஸ்மரணம் சத்குரு ஸ்வாமினஹ.